ஹிடம்பரூர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஸோ ஒவ்வொரு கப்பலுமே ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி வந்து கதிருக்கு முல்லை வந்து ஷர்ட் தச்சுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கண்ணிலே அளவெடுத்து தச்சு கொடுத்து இவர் வந்து இது சின்ன சட்டை மாதிரியே இருக்கு நல்லா தப்பு போலே அப்படின்னு கிண்டெல்லாம் பண்ணி போட்டு பார்த்துட்டு அவங்கள இன்னும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நான் நீ கொடுத்த அந்த சட்டையை தான் போட போகிறேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க வந்து 300 ரூபா இனிமேல் சட்டைக்கூலி கொடுத்துருங்க தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து அவர் வந்து அப்படியா நான் கணக்கெல்லாம் போட்டு கொடுத்தேன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன கிட்டக்க வந்து கட்டிப்பிடிக்கலாம் வந்துட்டு இருக்காரு அவர். ஸோ வந்து ஒரு குட்டி ரொமான்ஸ் சீனோட வந்து அவங்களுடைய போர்ஷன் முடியுது. இன்னொரு பக்கம் மீனா நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஜீவாட்டை. எங்கள் அப்பா தான் நிறைய ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பேசினதுக்கு உங்கள் அப்பா ஒன்றுமே பண்ணல நான் போய் சொல்லிட்டு வந்தேன் சரக்கிறக்கி கூட இடம் தரல உங்கள் அப்பாவெல்லாம் பெரிய மனுஷன் சொல்லாத அப்படின்னதுக்கு எல்லாத்துக்கும் டைம் வேணும்ல அப்படின்னு அவங்க சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஓவராலாக சந்தோஷப்பட்டு நம்ம இன்னொரு பெரிய வீட்டுக்கு போகிறோம். பெரிய வீட்டுக்கு போகும்போது வந்து தனியாக வந்து கையில் கூட ஒரு ரூம் இருக்கும் அங்கே பெரிய தொட்டில் இருக்கும் அப்படின்லாம் பேச அடுத்த குழந்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே போயிடலாம்னு ஜீவாத்தனுடைய அடுத்த ஆசையை வேற அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. உடனே வந்து இவங்க வெக்கப்படுறதோடு அந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு போர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐஸ்வர்யா தன்னுடைய மற்ற அண்ணிங்களோட நல்லா வந்து நெருங்கி பழகிறாங்க. இந்த கடை பிரச்சனையில் அவங்களும் அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எல்லா அண்ணியும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் போல யூனிஃபார்மாக நடந்துக்கிட்டாங்கன்னு ஒரு குறைய பெருமைன்னு சொல்ல அப்போ நான் என்ன எப்படி நடந்துப்பேன் நினச்சேன்னு கேட்டால் அவர் சொல்கிறதுக்கு பயந்துட்டு கொடுக்கணும்னு படுத்து தூங்கிட்டார். ஸோ அவங்களும் வந்து லூஸ்ன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட வேற போடுமே அப்படின்னு அவங்க எழுப்பி விட்டா இவர் எழுந்திரிக்கவே மாட்டார். எப்பயும் போல் தான் வந்து ஒரு வேலையும் செய்யாத ஒரு ஆளுங்க அதை நிரூபிச்சுட்டே இருப்பார். பிரச்சனை மட்டும் கூட்டுருவார் ஆனால் எந்த ஒரு வேலையும் அவர் செய்ய மாட்டார். தண்ணியெல்லாம் மூஞ்சியில் தெளிச்சு விட்டாலும் கண்ணை எழுந்திரிக்கல. ஸோ நான் போகணும் இப்போ உடனே போயிடுறேன் போனால் தான் கரெக்டாக டைமுக்கு இது பண்ண முடியும் நான் கோயிலுக்கெலாம் போய் பொங்கல் கோலம்லாம் போடுவேன் அப்படின்னு கோல நோட்டை எடுத்துகிட்டு இந்த பொண்ணு நான் போயிடுறேன்னா ஐஸ்வர்யா அவங்களே வண்டி எடுத்து போகலான்னு கிளம்புறாங்க. அப்போ ஜீவாவை அனுப்பிவிட்டு நீ போய் கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜீவா வந்து நாங்கள் தான் போகிறேன் நான் கூட்டு போகிறேன்னு அவரும் சொல்லிடுறாரு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? இப்போ ஒரே சந்தோஷமாக அந்த குடும்பம் இருக்கிறத பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.